எஸ்ஜேஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல் நியூவாக பார்த்துட்டு இருக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா எஸ்ஜேஆர்கானிக் சார்பில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுவோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட 100க்கும் அதிகமான நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன் செல் மேட், கொக்கோபிட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பார்சல் சர்வீஸ் அண்ட் கொரியர் சர்வீஸ் ரெண்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. என்ன சர்வீஸ் உங்களுக்கு கம்ஃபர்ட் அப்படின்றதையும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணலாம். நாம் இன்றைக்கி பார்க்குறது வந்து ரோஸ் பிளான்ஸ் தாங்க. அந்த லீஃப் வந்து பாருங்கள், நல்ல ஒரு க்ரீனிஷாக இருக்கும். நிறைய பேர் வந்து சொன்னது இந்த கீழே இருக்க ஒரு லீஃப் கொஞ்சம் கருகி போன மாதிரி இருக்குது, பார்த்தீங்களா, காஞ்சி போன மாதிரி, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. எங்களது எல்லா இலையுமே அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி வந்து டீட்டெயில்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இதே சம்மரில் உங்களுக்கு வந்து ஒரு செடியில் எவ்வளோ ஃப்ளவரிங் வருது அப்படின்றத தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் என்கிட்ட கேட்குற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து செடி தளிரவே இல்லை, பட்டு வரவே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, ஒரு சின்ன அந்த டஸ்ட்பின் தான் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் வச்சோம். அது உடஞ்சிருச்சு அப்படின்றதுனால அதில் தான் வச்சோம். குட்டி செடி தான், அந்த ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள், ரொம்ப குட்டி செடி தான். நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ரோஸ் பிளான்ஸ் அப்படின்னாவே அச்சிச்சோ அப்படின்னு கதற அளவுக்கு இந்த சம்மர் வந்து ரோஸ் பிளான்ட் அப்படி ஆகிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி ட்ரையாக போகிறது, இல்லைன்னா புதுத்தளிர் வராமல் அப்படியே செடி எந்திரிக்காமல் அப்படியே நிற்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு க்ரோத்தே இல்லாமல் இருக்குதுன்னு, அந்த மாதிரி இருக்கிறது. நிறைய பேர், மேடம் என் ரோஜா செடி இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஆடியோ மெசேஜ் கேட்டிங்களாலும் சரி, டெக்ஸ்ட் மெசேஜ் கேட்டாலும் சரி, அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த சம்மரில் நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவரிங் இருக்கு, பட்டோட இருக்கு, செடியும் கிரீனிஷா இருக்கு. சம்மர் அப்படின்றதுனால நீங்கள் வந்து பஞ்சகாவியாக ஸ்ப்ரே பண்ணலாங்க, அப்படி இல்லைன்னா மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த ரெண்டுமே நீங்கள் மாற்றி மாற்றி ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இலைகள் வந்து இந்த மாதிரி பச்சையாக இருக்கும், பூக்களும் உங்களுக்கு வந்து நிறைய எடுக்கும். இப்போ ஒரு சிலர்லாம் என் செடி ஒரு பூ தான் பூக்குது, அதுக்கப்புறம் பூக்கவே மாட்டேங்குது, ரொம்ப டேஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அவங்களாம் இங்கே பாருங்கள் இந்த செடி வந்து ரொம்ப அப்படியே மெச்சூர்டு பிளான்ட்லாம் இல்லை, ரொம்ப ஒரு குட்டி பிளான்ட்டு தான், ஒரு 6 மந்த்ஸ் பிளான்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டு தான். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த மண் கலவையில் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு இந்த சீவிட் கிரானுவல்ஸ் மாதிரி போடலாம், இல்லைன்னா எப்சம் சால்ட் மாதிரி போடலாம், இல்லைன்னா ஆர்கானிக் மிக்ஸ்டு கேக் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி போடலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் செடிக்கு வாங்கி வச்சுருப்போம், அதில் இருக்கிறத கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் வந்து ரோஸ் பிளான்ஸ்க்கு தனியாகவே போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ரோஸ் மிக்ஸும் வாங்கி ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும். ரோஸ் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி ஃப்ளவர் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அதை அழகாக பறித்து எடுத்துடணும். நீங்கள் அதிலே விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து தளிர்கள் வராது. ஸோ ஃப்ளவர் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க. சம்மர் டைம் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செடிகளுக்கு மேலேயுமே ஸ்ப்ரே பண்ணணும். மீன் மீளமாக இருக்கட்டும், பஞ்சகாவியாவாக இருக்கட்டும், நீங்கள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் க்ரீனிஷாகவும் இருக்கும். இதே மழை காலம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சாயிலில் கூட எதுவும் கலக்க வேணாம், அந்த மழை தண்ணியில் வர இதுவே போதும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் சம்மரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு மண் கலவையிலையும் ஏதாச்சும் ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி ரெண்டுமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி நிறைய பூக்கள் வந்து கிடைக்கும். நான் வந்து அப்படியே நெயிலே கட் பண்ணிக்கிறேன், பட் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சிசர் வச்சு தான் கட் பண்ணணும், அப்போ தான் வந்து செடி டேமேஜ் ஆகாமல் இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த வேருக்கும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து வேப்பம் புண்ணாக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மண்ணோட ஒன்றா கலந்து விட்டீங்க அப்படின்னா இந்த வேர்க்கரையான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். செடி நல்லாவே இருக்கும், திடீர்னு பார்த்தா என்னவோ வாடின மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்க நீங்கள் அந்த நீம் கேக்கும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் சொல்கிறது வந்து ரோஸ் பிளான்ஸ் வளர்த்துறது ரொம்ப மெயின்டைன் வேணும், ரொம்ப கேரிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெஜிடபிள் பிளான்ஸ் எப்படி நம்ம வளர்த்துறோமோ அந்த மாதிரி ஈஸியாகவே ரோஸ் பிளான்ஸும் வளர்த்துலாங்க. அது கரெக்டாக நம்ம ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணுவோம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ரோஸ் செடியும் நமக்கு ஈஸியான ஒரு க்ரோத் கொடுக்கும். இந்த செடியை நாங்கள் வந்து ரீபாட் பண்ணுவோம். அப்போ ரீபாட் பண்ணும்போது உங்களுக்கு பாட்டிங் மிக்ஸு, ரீபாட் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க இல்லைங்களா, ஒரே செடியில் இத்தனை பூவும் வந்து, அதாவது ஒரு நாளைக்கு இத்தனை பூ நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம அந்த ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம், அந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கும்போது தான் நமக்கு இவ்வளோ பட்ஸ் வந்து கிடைக்கும். இது கண்டினியூவாக நமக்கு ஒரு மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம பறிச்சிக்கிட்டே இருப்போம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பூ வந்துக்கிட்டே இருக்கும்.
சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளாலேயும் நம்ம வீட்லேயும் நிறைய ரோஜா பூக்கள் எடுக்க முடியுங்க. யூஸ்வலாக யூடியூப் சேனலில் மட்டும் அவ்வளோ ரோஸ் காட்டுறாங்க, நம்ம வீட்டில் வரலையே அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம வீடியோஸ் நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் நிறைய ரோஸ் ஃப்ளவர்ஸ் எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட ரோஸ் பிளான்ஸ் டவுட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி வைங்க, ஃப்ரீ டைம் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.